மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் வளாகத்திற்குள் மழைநீர் உட்புகுந்திருப்பதால் தரிசனத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செல்வகுமார், இந்த மழைநீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு? விவரங்கள். வணக்கம் அருணை. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக வடகிழக்கு பருவமழை வந்து பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து கனமழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வந்து 22 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற நவகிரகங்களும் ஒன்றான செவ்வாய் பரிகார ஸ்தலம் வந்து வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் வந்து நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் நேற்றிருந்து பெய்த கனமழை காரணமாக கோயிலுக்குள்ளே வந்து தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் வந்து கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வந்து இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மற்றும் வந்து கோயிலில் வந்து தேங்கிய தண்ணீரை வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக வெளியேற்றும் பணியில் வந்து ஈடுபட்டு வராங்க. அருமீர் விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.